நேரத்திலே நான் கேட்டுக்கொள்ளாமலே வேலை செய்தது உண்மை என்றால் இயேசுவின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Once we were connected with the power of that one act, now we are connected with the power of the other act. அந்த ஒரு செயலின் வல்லமையோடு நாம் இணைக்கப்பட்டு இருந்தோம். இப்பொழுது இந்த செயலின் வல்லமையோடு இப்போ என்னென்னா அந்த ஒரே குற்றம் சொல்கிறோம்ல, அந்த குற்றத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. அது என்ன வல்லமனா, உங்களுக்கு அது பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு செயலோட வல்லமை எல்லாம் சொல்லுங்க, ஒரு செயலோட வல்லமை திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. இதை சொல்லும் போதும் ஆதாம் செஞ்சதை நீ நினச்சிக்கிட்டே சொல்லுங்கள். இப்போ அது போல் இப்போ இயேசு செஞ்ச அந்த ஒரு செயலோட வல்லமை திரும்ப சொல்லுங்கள், அந்த ஒரு செயலோட திரும்ப திரும்ப த பவர் ஆஃப் தட் ஒன் ஆக்ட், அந்த ஒரே செயலின் வல்லமை என் மீது கிரியை செய்து கொண்டே இருக்கிறது, என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறது, என்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறது. ஆமேன், 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 ஆமேன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், தேவன் உங்கள் அவர்கிட்ட கனெக்ட் ஆனதுனால எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார்னா இப்போ நீ என்ன செய்யணும், நேற்று நைட்டு லைட் அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு பாட்டம் லைன் ஒரே ஒரு வரி எழுதுனேன், என்னென்னா நீங்கள் பாட்டுக்கு பேசாமல் இருங்க, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவ்வளோதான் பாட்டம் லைன். ஆதாம் செஞ்ச தப்பில் பிள்ளையாக பிறந்தப்போ உனக்குள்ளே எல்லா வேலையும் அதை செஞ்சிச்சில்ல, இயேசு செஞ்ச நீதியில் நீ கனெக்ட் ஆகிட்டில, நீங்கள் பேசாமல் இருங்க சார், என்ன தான் நடக்குதுன்னு பாருங்கள் சார், அது உங்களுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யும். வீட்டுக்கு போகும்போது ஒரு வரியை சொல்லிட்டு போனேன், என்னென்னா என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். நான் அந்த ஒரு செயலோடு இணைக்கப்பட்டிருப்பது உண்மை என்றால், அந்த ஒரு நீதி என்னை ஆசீர்வதிப்பது உண்மை என்றால், என் வாழ்க்கையிலே கிரியை செய்வது உண்மை என்றால், நான் அமைதியாக இருக்கிற என்னதான் நடக்குது என் வாழ்க்கையை நான் பார்க்க போறேன். கிரியை என்னுடைய சரீரத்திலே நான் கேட்டுக்கொள்ளாமலே வேலை செய்தது உண்மை என்றால் இயேசுவின் வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் வேலை செய்யும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். டெய்லி காலையில் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணியா நீங்கள் வந்து ஆதாமுடைய வேலையை சரீரத்தில் செஞ்சு அனுபவிச்சிங்க, நீங்கள் பூரண உங்களுடைய அனுமதியை தேவனுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். நான் சொல்கிறேன், நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த நேரமே நீங்கள் மறுரூபம் ஆகிட்டுருக்கிறீங்க. உங்களுக்குள்ளே அந்த ஒரே நீதியின் வல்லமை வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய பிசினஸில் அது வேலையை செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் சரீரத்தில் உங்கள் வயிற்று பகுதியில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உங்கள் சிந்தனையில் அது வேலை செய்கிறது. உங்கள் சரீரத்தில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை நான் கட்டவிழ்க்கிறேன். சமதர்ஸ் நெகட்டிவ் பவர், சமதர் நெகட்டிவ் பவர், நவ் வி ஆர் அண்டர் சமதர் பாசிட்டிவ் பவர். சம்திங் இஸ் ரூலிங் ஓவர் மீ. ஆமாம், ஒரு பிரமாணத்துக்குள்ள நாம் இருக்கிறோம், ஆமென் சொல்லுவோம். அது எனக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எல்லா ஆசீர்வாதமும் சார், சாகிற வரைக்கும் நீங்கள் வாங்க போகிற எல்லா ஆசீர்வாதமும் ஆ சொல்லுங்கள். அவர் செஞ்ச ஒரு ஆக்டு, ஒரு ஆக்டு. த மோர் யூ யூஸ் தட் பிளஸ்ஸிங் இட் வில் பி மல்டிப்ளைட். ஈவன் கிஃப்ட், கிஃப்ட் வந்து நீங்கள் உருவாக்கிக்க முடியாது. நீங்களே காசு கொடுத்து வாங்கினா அதுக்கு பேர் கிஃப்டே கிடையாது. நீங்களே வாங்கி நீங்களே கொடுத்துக்கிறதா? நீ கரையம் கொடுத்தாலே இது கிஃப்ட் கிடையாது. கரையமே இல்லாமல் ஒன்று வந்து அதுக்கு பேர் கிஃப்ட். அப்போ கிஃப்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் தேவன் உங்களுக்கு தந்த உடனே நீங்கள் அதை அவர்கிட்ட வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் மறந்துடாங்க, அவர் கொடுத்தாலும் நீங்கள் அதை பிரிக்கலாம். நீங்கள் அதில் அடுத்தடுத்த ஸ்டாண்டர்ட் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.